ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரீயூஸ் ஐடியாஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து கட்டப்பை ஸ்டிக்கு அப்புறம் சணல், இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படிலாம் இதை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக எல்லாமே ட்ரெஸ் வந்து ஹேங்கர் பண்ணுறது தான் மேக்ஸிமம் இதில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டுக்கு சணல் எடுத்துக்கிருக்கேன். இப்போ வந்து சணலை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அதோடைய ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அதை வந்து நல்லா இது மாதிரி நிமிட்டு விட்டு ஸ்டிக்குக்குள்ளே உள்ளார இன்சர்ட் பண்ணி அதை வந்து வெளிப்பக்கமாக அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிமிட்டு விட்டால் அது மாட்டுக்கு சரசரன்னு உள்ளார போகும். இது அப்படியே உள்ளார கொடுத்து வெளிப்பக்கமாக இழுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள், ஒட்ட ஒட்ட கட் பண்ணாதீங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான ஹேங்கர் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேங்கரில் நான் டவல் மாட்டி பாத்ரூமில் தான் மாட்ட போகிறேன். இது வந்து ஒரே ஒரு ஆணி தான் இருக்குது டவல் ஹேங் பண்ணணுன்னா. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் டவல் ஹேங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே வாஷ் பேஷன் கிட்ட இல்லை நம்ம எங்கெல்லாம் டவல் தேவைப்படுதோ அங்கே வந்து கட்டப்பை ஸ்டிக்கு சணலை வச்சுமே நம்ம ஹேங்கரை ரெடி பண்ணிடலாம். இதை நான் வந்து மேலே ஆணியில் ஒரு சுற்று சுற்றி அப்புறமா மாட்டியிருக்கேன். சும்மா அப்படியே மாட்டினா நம்ம வந்து நழுவும், இந்த பக்கமும் அந்த பக்கமும் நழுவிட்டு வரும். ஒரு தடவை நம்ம ஒரு சுற்று சுற்றி வச்சுட்டா அந்தளவுக்கு அது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நழுவாது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீட்டாக, நான் முன்னாடி எடுத்ததை விட இது வந்து ரொம்பவே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு சணலை உள்ளார கொடுத்து வெளியில், முன்னாடி நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் சணலை உள்ளார கொடுத்து வெளியில் எடுத்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இப்போ முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். மீதி எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே அகலமாக இருக்கிறதுனால நான் வந்து இதை சாரி வந்து ஹேங் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா நம்ம வந்து அகலமாக சாரியை மடித்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு சேரீயை ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ஒரு சுற்றி சுற்றி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நழுவி வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெளியில் கட்டுற சேரீலாம் முன்னாடியே எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கரை நம்மளே வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு கட்டப்பை ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன். அதே மாதிரி கயிறும் ரொம்ப நீளமாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த கட்டப்பை ஸ்டிக்கில் ஒரு அஞ்சாறு அலுமினி வளையல போடுறேன். இது வந்து பழைய பேங்கிள்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப வளைய தன்மை இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை முதல்ல அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளுடைய சணல் கயிறை அடிப்பக்கமாக நல்லா மடக்கின பக்கத்தில் நல்லா இந்த மாதிரி நிமிட்டி விட்டுட்டு உள்ளார கோர்த்துக்கலாம். இந்த வாட்டி அப்படியே ஜாயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதிலே. இது எதுக்குன்னா நம்மளுடைய அந்த ஹேங்கர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கயிறில் நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக் பண்ணுற மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் வழக்கமாக சாரீ ஹேங் பண்ணுறது எல்லாமே, டவல் ஹேங் பண்ணுறது எல்லாமே இதே மெத்தடில் கூட செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நழுவி வராது. ஸோ அப்படி இப்படி வந்து உங்களுக்கு அன்பேலன்ஸ்ட் ஆகாது. இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் இன்சர்ட் பண்ணி வெள்ளை எடுத்து முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு ஆணியில் மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிக் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நழுவாது. இதை வந்து நான் ஒரு துப்பட்டா ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பேங்கிள் எல்லாத்தையும் துப்பட்டாவை ஹோல்ட் பண்ணி நான் ஒரு ஆணியில் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வரிசையாக எல்லா துப்பட்டாவும் ஹேங் பண்ணியிருக்கேன். மேலேயும் ஒரு சுற்றி சுற்றி ஆணியில் மாட்டியிருக்கேன். இப்போ எந்த பக்கமும் நழுவுறதுக்கு அன்பேலன்ஸ் ஆகிறதுக்கும் வழி கிடையாது. அப்படியே நம்ம வச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சிம்பிளான, அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேங்கரை வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கட்டப்பி ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைடு எவ்வளோ கேப் விடுறோமோ அதே சைடு செகண்ட் சைட்லேயும் விட்டு நல்ல ஒரு சணல் நுடைய அளவுக்கு நம்ம ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ரெண்டு சைடு சமமான இடைவெளியில் ஹோல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கிற ஒரு கயிறு எடுத்திருக்கேன். இது மெல்லிசு சணலுங்கிறதுனால நான் வந்து ரெண்டு லைன் போடுறேன். நீங்கள் வந்து மொத்தமான சணல்னால் ஒரு லைன் போட்டாலே போதும். மறுபடியும் இந்த பக்கம் அந்த ஹோலில் விட்டு ரெண்டு கயிறையும் ஜாயின் பண்ணி, அதாவது ரெண்டு பக்கத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம்.
இது எதுக்கு நான் வந்து கட்டப்பை ஸ்டிக்குள்ளே இன்சர்ட் பண்ணாமல் ஒரு ஹோல் போட்டு இன்சர்ட் பண்ணுறேன்னா, இதை வந்து நான் ஷர்ட்லாம் மாட்டுறதுக்கு ஒரு ஹேங்கராக தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அப்படியே இந்த ஸ்டிக்கில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டோம்னா நமக்கு ஷர்ட் மாட்டுறதுக்கு வசதிப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டால் தான் நம்மளால் ஷர்ட் மாட்ட முடியும். அதுக்காக தான் நான் ஹோல் போட்டு அதுக்கப்புறம் சன்னலை வச்சு இதை வந்து முடித்து போட்டிருக்கேன். இப்போ நான் இதை ஒரு ஹேங் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் பாருங்கள். நான் இதை வந்து ஆணையில் ஹேங் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்து சட்டை இதில் ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் கட்டப்பை ஸ்டிக்கில் நிறையா இருந்துச்சுன்னா ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் இதை பீரோவில் மாட்டணும்னா கயிறோட நீளத்தை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ் ஹூக் போட்டு மாட்டிக்கிங்க. இப்போ நான் இதில் ஒரு பேண்ட்டு மாட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டை மாட்டிக்கலாம். அதாவது நம்ம அடுத்த நாள் போட வேண்டிய பேண்ட் ஷர்ட்டை முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். ஸோ செய்கிறதும் ஈஸி, உபயோகமும் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நீங்கள் சணல் கட்டப்பை ஸ்டிக்கில் ரீயூஸ் பண்ணிக்கிங்க. மறுபடியும் ஒரு ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் ஒரு நீளமான கயிறு ரெண்டு லைனில் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி நான் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி முடித்து போடாமல் இந்த பக்கம் ஒரு இந்த ஆல்ரெடி இந்த பக்கம் ஜாயிண்டாக இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் ரெண்டு கயிறு இருக்கும், அதை மட்டும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும், நம்ம மடிச்சிருக்கிறதுனால அந்த பக்கம் ஜாயின் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் மட்டும் நான் ஒரே ஒரு முடித்து போட்டுக்கிறேன். இப்போ மீதி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த மாதிரி ஒரு எஸ்கூக் வச்சு நான் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நேரடியாக நம்ம சணலை ஜாயின் பண்ணாமல் எஸ்கூக் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இது எதுக்கு நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன்னா, இதை வந்து நம் இதுக்குள்ளே நம்மளுடைய ஹேண்ட்பேக், கட்டப்பை, அப்புறம் இந்த துணி வச்சு துணிப்பையில் சின்ன சின்ன வார் வச்ச துணிப்பை அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ நான் வந்து இதை ஹேங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எஸ்கூக் போட்டு ஒரு ஆணையில் மாட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் மாட்டியிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் இருக்கிற கயிறை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பையை எடுத்துக்கலாம், திருப்பி மாட்டலாம், உபயோகப்படுத்தலாம். ஒரு பக்கம் கயிறு எஸ்கூக்கிலே இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வரிசையாக இருந்தால் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு கண்ணப்பண்ணல் இல்லாமல் அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பையையும் இந்த மாதிரி நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணி மாட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ரீசன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.